ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நவீன் வ்ளாக்ஸ். ஸோ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொழுகுமலை. மார்னிங் வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். செம ஆறு, ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரணும். இப்போ வந்து சன் வந்து ஃபுல்லாக வந்துருச்சு, பட் சன் ரைஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பாட்டு. வந்து முடிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் ப்ரோ இங்கே வந்துட்டு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமு? ஒரு 1/2 hour தான். ஸோ ஒரு 1/2 hour வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு இந்த மாதிரி கைடு 2 பேர் கூடவே வருவாங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தவங்க. இப்போலாம் கிளம்பிட்டாங்க. நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா கீழேலாம் இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் போகிறோம். ஸோ கீழே போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறது தான். ஸோ கொழுகுமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி சன்ரைஸ் பாயிண்ட் இருக்குது, அப்புறம் வந்து சன்செட் பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டு தான். அப்புறம் வந்து ட்ரெக்கிங் நம்ம அங்கேருந்து 1 hour நடந்து வர்றது, அப்புறம் ஜீப்பில் அங்கேருந்து கூப்பிட்டு வருவாங்க ஆஃப் ரோட்டில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுகுமலையில் இருக்குது. வேறு என்ன வச்சிருக்கா ப்ரோ? டீ ஃபேக்ட்ரி விசிட்டிங் வேறு ப்ரோ. ஈவினிங் நம்ம வந்துட்டோம் அப்படின்ற போது சன்செட் பார்த்துட்டு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் கேம்ப்பு ஃபயர் கேம்ப் போட்டு தந்துடுவாங்க. நைட்டு டின்னர் சாப்பிட்டு ரெகுலராக இப்போ நம்ம என்ன இந்த விளாகில் பண்ணமோ, டே 1 என்ன பண்ணமோ, தூங்கி எழுந்திரிச்சோம் இல்லையா, தூங்கி எழுந்திரிச்சு நீ டே 2 வந்து நீ காலைல சன்ரைஸ் பார்க்க வந்துட்டோம். சன்ரைஸ் முடிச்சுட்டு 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜீப் கிளம்பு, கீழே சூரிய நெல்லிக்கு. இங்கேருந்து ஒரு 1 hour இவங்களே ஜீப்பில் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓ, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. சாரி, ஷெடியூல் வந்து இப்போ நம்ம சன்ரைஸ் பாயிண்ட் முடிச்சுட்டு கீழே 1 hour நடந்து போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் டீ ஃபேக்ட்ரி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சூரிய நெல்லி போவோம். கரெக்டாக? ஓகே, பாயிண்டை புடிச்சிட்டேன். சரி, ஓகே, இப்போ கீழே போகலாம். உங்க பேர் ப்ரோ? பிரவீன் ப்ரோ. உங்க பேரு? குமார். பிரவீன் அண்ட் குமார் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று டே 1 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் டிரைவர் வந்து ஒரு பேர், யூ நல்ல பேர், ரமேஷ் இல்லை இன்னொருத்தர், இல்லை இன்னொருத்தர் விஜய், விஜய்சந்திரன் பொண்ணு பேர் தீபு. ஆ, தீபு செமையாக ரைட் பண்ணார். அவர் அவர் தான் நிறைய டீட்டெயில் சொல்லிட்டு வந்தார். வரும்போது இந்த ஸ்பாட் வந்து கும்கி பாடாடுற ஸ்பாட், இந்த ஸ்பாட் வந்து இது தமிழ்நாடு பாடுற, இது கேரளா பாடுற அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். இப்போ வந்து இவங்க நீ நிற்கிறேன் தமிழ்நாடு, நான் நிற்கிறேன் கேரளா. என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், நான் நிற்கிறது தமிழ்நாடு, இந்த ஒரு கட்டு பாட்ரு, இது வந்து கேரளா, வேற மாதிரி வேற மாதிரி. இதான் பாட்ருக்கலாம். ஸோ சன்ரைஸ் பாயிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி இருக்குது. இந்த அம்புக்குறிக்கு இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு பார்டர், இந்த பாறை அம்புக்குறிக்கு இந்த பக்கம் வந்து கேரளா பார்டர். இதான் பார்டர் லைன். ஓ, பார்டர் லைனு. பார்டர் லைனு. ஓகே, அம்புக்குறி. ஓ, வேற மாதிரி. ஸோ பார்டர் லைனு, இது கேரளா டுவர்ட்ஸ் கேரளாவை நோக்கி அம்புக்குறி போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு குறிக்கிற தமிழ்நாடு அம்புக்குறி. ஓ, இது டீ அம்புக்குறி, இது வந்து கேரளா அம்புக்குறியா? வேற மாதிரி. இது வந்து பார்டர். கேஸ் இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். ஸோ இது வந்து ஃபுட் அண்ட் லக்கேஜை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம். இங்கே வந்து இந்த பிளேயிங் லான் இருக்குது. அப்படியே போனோம் நமக்கு அந்த டென்ட் வரும். ஸோ டென்ட் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போய் சன்ரைஸ் பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீக் தெரியுது இங்கே. ஐயோ, ஆ, இந்த உச்சிக்கு தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஐயோ, ஸோ இந்த உச்சிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து சன்ரைஸ் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். 1 hour வந்து நடந்து போகணும். ஸோ இந்த பில்டிங்லேருந்து இங்கே போகிறதுக்கு 1 hour வந்து நம்ம நடந்து போகணும். அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் நம்ம கேம்பிங்க்கு. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, இட்லி, அப்புறம் வந்து பிளாக் டீ வச்சுருக்காங்க. டைம் வந்து இப்போ 11 ஆகிடுச்சு. கிளம்ப போகிறோம், முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். எல்லாருக்கும் முடிச்சுட்டு டீ ஃபேக்ட்ரி வந்து ஆக்சுவலாக நாங்கள் போகல. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டீ அண்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்றத காட்டுவாங்கன்னாங்க. ஒரு 1/2 hour நடக்கணும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் இன்னும் 2 days ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனால ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே 2 hours வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம் அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கோசரம். ஆக்சுவலாக இது எங்கள் டென்ட் இப்போலாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கோசரம். இந்த டென்ட்லேருந்து ஸ்ட்ரைட் வியூ அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹில் வியூ இருக்கும். இங்கேயே சன்ரைஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம்.
இங்கே சன்ரைஸ் வியூ வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. இப்போது இங்கே கேம்பிங் வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சன்ரைஸ் பாயிண்ட்டு சன்செட் பாயிண்ட் பார்க்க வர எல்லாருமே வந்து மேலே போகிறது கிடையாது. சன்செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டே ஒன் விளாகில் ஒன்று போட்டிருப்பேன் அந்த ஸ்பாட்டு, அது வந்து ஒரே ஸ்பாட்டு தான் சன்செட்டுக்கு. பட் சன்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே இந்த ஆட்டிடியூட்லேருந்து பார்த்துக்கலாம், இல்லை மேலே போகணும் அப்படின்னா மேலேயும் போய் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம், ஈவினிங் வந்து சன்செட் பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் நம்ம. இல்லை எனக்கு நைட்டு ஸ்டே பண்ண தேவையில்லை, நான் காலையில் ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டேன் அப்படின்னா அங்கே சூரியநெல்லி இருக்கல, நம்ம ஜீப் ஏறணும் பார்த்தீங்களா, அந்த ஜீப் ஏறின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஜீப் அங்கே ஸ்டார்ட் ஆகும். வந்தீங்கன்னா 5:30 இங்கே கூட்டு வந்துடுவாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் 5:30 to 7 இங்கே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ஜீப்லேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படி தான் வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ ஃப்ரைடே முடிஞ்சு நாங்கள் இந்த ஃப்ரைடே வந்தோம், இன்றைக்கி சாட்டர்டே ஆயிடுச்சு. இன்றைக்கு காலையில் நாங்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஜீப் வந்து கீழேருந்து வந்துச்சு மேலே, பட் யாருமே எங்களோட மேலே வரல. ஸோ நாங்கள் ரெண்டு குரூப் கேம்ப் போட்டு தங்கியிருந்தோம், நாங்கள் ஒன்று அப்புறம் இன்னொருத்தவங்க சென்னையில் இருந்து வந்தாங்க, அவங்க கேம்ப் போட்டு தங்கியிருந்தோம். நாங்கள் ரெண்டு குரூப் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனோம் அந்த 8,000 feet சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. பேலன்ஸ் இருக்க எல்லாருமே வெறும் சன்ரைஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு காலையில் வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூடில் இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மேலே போய்க்கலாம், இல்லை உங்களுக்கு வேணாம் இங்கேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். ஆ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இப்போ ஆல்ரெடி நம்ம 3 வந்து டாப் ஸ்டேஷனில் இந்த மாதிரி டென்ட் போட்டு தங்கியிருக்கோம். இங்கேருந்து பேரலாக தெரியுது பார்த்தீங்களா ஹில்ஸு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன். போன வாட்டி டாப் ஸ்டேஷனில் டென்ட் போட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொழுகுமலையை பார்த்துருப்போம். இந்த வாட்டி கொழுகுமலையில் டென்ட் போட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் வியூவை நம்ம பார்க்குறோம். சரி ஓகே, இப்போ ஜீப்பு ஏறிட்டு கீழே இறங்கிட்டு நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம மேலேருந்து வந்தாச்சு. மிஸ்டர் தீபு ப்ரோ வாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது நம்மளை கூட்டிகிட்டு வந்தார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவராலாக 10 26,000 பே பண்ணோம். ஜீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 8,000 போக மிச்சம், 18,000 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டென்ட்டுக்கு மட்டுமே வாங்கியிருக்காங்க என்கிட்ட. ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்த சூரியநெல்லி வந்துட்டு இவருடைய காண்டாக்ட் டீடெயில்ஸ் நான் தரேன், இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு காலையில் சன்ரைஸ் பாயிண்ட் மட்டும் இவருடைய ஜீப்லேயே போய் பார்த்துட்டு வந்துருங்க. 8 வந்து பார்த்தீங்கன்னா 2,000 தான். ஸோ காலையில் 4:30 இங்கே வந்துட்டீங்கன்னா இவரே மேலே கூட்டு போயிட்டு சன்ரைஸ் முடிச்சுட்டு 8:00 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொண்டு வந்து கீழே விட்டுருவார். 2,000 முடிஞ்சிடும். இந்த 2,000 வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது, ஃபுட்டு அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது. ஸோ மேலே ஸ்டே பண்ண வேணாம், இந்த ஆஃப் ரோடு இந்த இதுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கேஸ், இப்போ வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஸோ சூரியநெல்லிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. வட்டவாடா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போங்க, செமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மூணாருடைய த எண்டு தான் வட்டவாடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதாவது காய்கறி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அது. அங்கே தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போக போகிறோம். கொழுகுமலையிலேருந்து கீழே வந்து சூரியநெல்லிலேருந்து பார்த்தீங்கன்னா 85 km வருது வட்டவாடா. ஸோ ஈவினிங் வந்து 5 to 6 வந்து பார்த்திங்கன்னா உள்ள செக் போஸ்ட்டை கிராஸ் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக போய் 2 ஆயிடுச்சு, ஒரு 3 கரெக்டாக இருக்குது. இப்போ பைக் எடுத்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக போகணும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்டவாடா கிளம்புறோம். வட்டவாடா போயிட்டு அங்கே ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப இன்டீரியரான ஒரு ஏரியா, ரொம்ப வில்லேஜ், ஸ்ட்ராபெரி பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கேருந்து ஃப்ரூட்ஸ் வந்து கல்டிவேட் ஆகி போயிட்டுருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த காட்டெருமை ஆடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே மேஞ்சிட்ருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே போய் அங்கே போய் பார்க்க போகிறோம். ஒரு ரிசார்ட் அங்கே பேசியாச்சு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ரிசார்ட் வந்து பார்த்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் வட்டவாடாவில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ சூரியநெல்லிலேருந்து வட்டவாடா 85 km ஒரே ஸ்ட்ரெச்சாக போனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ போய் வட்டவாடாவில் போய்ட்டு நான் சந்திக்கிறேன். நடுவில் பைக் போட முடியுமான்னு தெரில, கண்டிப்பாக போட முடியாது, டைம் இல்லை, 5 உள்ள கிராஸ் ஆகணும். ஸோ வட்டவாடா போய் மீட் பண்ணுறேன், டாடா. சூரியநெல்லியில் கிளம்பி வட்டவாடா வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வழியே தாங்க வரணும். ஸோ நாங்களும் 3 வழியே தான் வந்தோம். 3 ஒரு பைக் ஃபியூல் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 டாப் ஸ்டேஷன் போய் டாப் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வட்டவாடா போகணும். ஒரே ரோடு தான் 3 டாப் ஸ்டேஷன். இதில் வழியில் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நம்மளுடைய ஏர்பான் ப்ளூ அண்டு கன் மெட்டல் கிரே இந்த ரெண்டு கிளாசிக் 350 பைக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கு டிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நாங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சர் செம ஸ்பீடாக வந்ததுனால என்னவோ தெரில, இந்த ரெண்டு பைக்குக்குமே ஒட்டு காப்பில் அந்த பேக் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போயிருச்சு.
ஸோ அதை ஒரு ரெண்டு இடத்துல நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டு பம்ப் பண்ணி வந்தோம் பேக் பிரேக்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப்ரிகேட்லாம் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் டாப் ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஸோ மூணாறுலேருந்து டாப் ஸ்டேஷன் வந்துட்டு டாப் ஸ்டேஷன் தான் வட்டவாடா போகணும்னு சொன்னேன். மூணாறுலேருந்து ஒரே ரோடு வந்துட்டு நீங்கள் இந்த எண்டில் நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா டாப் ஸ்டேஷன் போகக்கூடிய ஒரு ரோடு, ரைட்டு திரும்பாமல் லெஃப்ட் திரும்பினீங்க அப்படின்ற போது வட்டவாடா போகக்கூடிய ஒரு ரோடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் ஸ்டேஷன், நேராக வந்து ரைட்டு திரும்பணும். இப்போ இந்த கார் போகிற வழி, நேராக வந்து லெஃப்ட் திரும்பினீங்க அந்த ஜீப் போகிற வழியில் போனீங்க அப்படின்ற போது வட்டவாடா. இந்த ஜங்ஷன்லேருந்து வட்டவாடா செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரும். 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்ற போது வட்டவாடா செக் போஸ்ட் வரும். ஸோ இப்போ வட்டவாடா செக் போஸ்ட்டுக்கு நம்ம பைக் வந்துருச்சு. நம்ம எப்போ 5 மணிக்கு வரணும்னு நினச்சோம், பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆயிடுச்சு. இதுதான் வட்டவாடாவுடைய செக் போஸ்ட்டு. வட்டவாடா கிராம பஞ்சாயத் த விண்டர் வெஜிடபிள் வில்லேஜ் அப்படின்றதான் இதனுடைய பேர். ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஒரு ஏரியா இது. ரொம்ப ரொம்ப கல்டிவேட் ஆகக்கூடிய கிராப்பு, நிறைய கல்டிவேட் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இது. இதுதான் வந்து செக் போஸ்ட். நீங்கள் 6 மணிக்கு மேலே உள்ளே போக முடியாது. போகணும் அப்படின்னா உள்ளே ஸ்டே பண்ணியிருந்த ரூமுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக தேவை இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு. எங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா இ பாஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறம் உள்ளே எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு ஸ்டே டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. நீங்கள் போயிட்டு 6 மணிக்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. போயிட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ரேராக தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே என்ட்ர ஆகணும் அப்படின்னா 6 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணும். ஸோ இப்போ கிராஸ் பண்ணி நாங்கள் உள்ளே போகிறோம். ஹே காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் செக் இன் ஆகிட்டோம் வட்டவாடாவில். ஆக்சுவலாக நம்ம கிளம்புறது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு. நம்ம எஸ்டிமேட்டட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இங்கே ரீச் ஆயிடணும் அப்படின்றது தான். பட் நம்ம இங்கே ரீச் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து 6:20 தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே ரீச் ஆயிருக்கோம். 85 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு, அங்கங்கன்னு 2 ரவுண்ட் விட்டு 92 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் ரன் ஆயிருக்கு. இதில் 2 கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, நம்ம ஏர்பான் ப்ளூ அண்ட் கன்மெட்டல் கிரே இந்த 2 புல்லட் இருக்கு பார்த்தீங்களா, கிளாசிக் 350, இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போயிடுச்சு. நம்மளது வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் கலர் கிளாசிக் 50 பார்த்துருப்பீங்க வீடியோவில். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் பின்னாடி, அதுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். அதனால் என்னாச்சுன்னு தெரில, அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் வந்து பிடிக்காம போயிருது. ஏன்னா அங்கே கொழுகு மலையிலேருந்து இந்த வட்டவாடா வர ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம பள்ளம். அது வந்து சரியான ரோடு, சில ரோடு ஹைவேவாக இருந்துச்சு, சில ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே செங்குத்தாக கீழே இறங்குறது, செங்குத்தாக மேலே ஏறுறது அப்படின்னு இருந்துச்சா. ஸோ பேக் பிரேக் நிறைய யூஸ் பண்ண அது ஹீட் ஆயிடுச்சா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரில. அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் என்கிட்ட கால் பண்ணி கேட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பம்ப் பண்ணுங்கள், பேக் பிரேக் பிடிக்கல ஃபுல்லாக கீழே போனுச்சு அப்படின்னா பேக் பிரேக்கை அடிக்கடி பம்ப் பண்ணி விடுங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரேக்கை பம்ப் பண்ணி பைக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ 92 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொழுகுமலையிலேருந்து எங்களுக்கு இங்கே வந்திருக்கு வட்டவாடா வர்றதுக்கு. இப்போ செக் இன் ஆயிருக்கும், 6:20 டைம் ஆகுது. அடுத்த ஒரு டேரிஃப் நான் சொல்லியிருப்பேன், 750 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சார்ஜ் பண்ணுறாங்க. 750 ருபீஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டேக்கு நைட்டு ஃபயர் கேம்ப் போட்டுறாரு, ஃபயர் கேம்ப்புக்கு ஸ்டேக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சப்பாத்தி, வெஜ்ஜு குருமா, வெஜ்ஜு இருக்கிறவங்களுக்கு வெஜ்ஜு குருமா, நான்வெஜ் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா 4 கிலோ சிக்கன், அப்புறம் வந்து ரைஸு, அப்புறம் ரசம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு, ஸ்டே, ஃபயர் கேப், இந்த மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு 750 அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ரிசார்ட் வந்து, இந்த ரூம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ வெளியே பைக் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா சமய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பைக்கெலாம் வெளியே பார்க் பண்ணியாச்சு, வெளியே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே செக்இன் ஃப்ரெஷ்ஷாக ஆகலாம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்க போகிறோம். 5 கிலோமீட்டர் இங்கேருந்து வாட்டர் ஃபால்ஸ் வருது. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பால்கனி வியூ. ஸோ ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா, ஸோ இது ஒரு ரூம் நம்மளுது, அடுத்து அது ஒரு ரூம், ரெண்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. பால்கனியும் இருக்குது, பால்கனி வியூ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணல எதுவும், அறுவடை அதாவது எதாவது விதைச்சிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அறுவடை எதுவும் பண்ணல அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. மற்றபடி லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரூமும் சரி ஆம்பியன்ஸும் சரி செம்மையாகவே இருக்குது. 750 கேட்டால் என்ன ஒர்த்து? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவராலாக 26,000 கொடுத்து அந்த டென்ட்டில் இருந்தோம். பட் 26,000 அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான், அது டவுட் தான். டே 1 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 எங்களுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்ததாக இருக்கட்டும். ஸோ பைக்கில் செம்ம ரைடு வந்தோம். ஹிமாலயன்லாம் ஃபஸ்ட் டைம்ங்க, அதான் நான் சொன்ன மாதிரி நின்று தான் வந்தோம் கீழேருந்து வரும்போது கூட. பட் இப்போ இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்காம வரணும் அப்படின்றதுக்கோசரம் மேக்ஸிமம் ஒரே ஒரு இடத்துல நின்னோம். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு இதுக்கு செயின் லூப் அடிக்கணும்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் அப்படின்னு அந்த பின்னாடி பேக் பிரேக் பிடிக்கல அப்படின்றதுக்கோசரம் நின்னோம். இது ரெண்டு கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று வந்தோம். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ரெச்சு, 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல் ஆனோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிளாசிக்கெலாம் கூட ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு மேலே போனால் அந்த பெடல் உரசும்,
பட் நம்ம ஹிமாலயம்லாம் பயப்படவே தேவையில்லை, தட்டி எரியலாம் மாட்டேங்க அந்த அளவுக்கு இருக்கு. என்ன ஒரு பயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு 4400 நம்ம நாமக்கல்ல இருந்து பைக் எடுத்தோமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வண்டி 4700 ஓடிடுச்சு. கீழே நம்ம இறங்குறதுக்குள்ள கண்டிப்பா ஏற்பட்டுறோம். இந்த இது முடிச்சுட்டு நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் தான் ஒண்ணும். ஸோ டே டூ வட்டவாடா வந்து நம்ம செக்இன் ஆயிருக்கோம். செக்இன் ஆகிட்டு என்ன ஃப்ரெஷ் கூட ஆகல, செக்இன் ஆனால் அவங்க பிசி ரூம் அப்படின்ட்டு வந்தேன். போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் வந்து ஃபயர் கேம்ப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயர் கேம்ப் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அடுத்து ஃபுட்டு வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ரூம் ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 நாங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் வந்து டீ கொடுத்தாங்க. டீ கொடுத்துட்டு நைட்டு ஒரு 8:30 to 8:45 இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு டின்னர் வந்துருச்சு. டின்னர் வந்து உருளைக்கிழங்கு சாலிடாக பண்ணி கொடுத்தாங்க, சப்பாத்தி, அப்புறம் வந்து கேரளா ரைஸ் ரசம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ இந்த டிஷ் தான் கொடுத்துருக்காங்க. சிக்கன் வந்து ஒரு 2 kg மட்டும் நாங்கள் இந்த சப்பாத்தியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 kg வந்து நாங்கள் நைட்டு ஃபயர் கேம்ப் போடும்போது நாங்களே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், க்ரில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு 2 kg வந்து நாங்கள் ஒதுக்கியும் வச்சிட்டோம். ஒரு 9:30 ரேஞ்சில் வந்து ஃபயர் கேம்ப் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபயர் கேம்பில் ஒரு 1/2 hour நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபயர் கேம்ப் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டப்பும் பண்ணி கொடுத்தாங்க. அது என்ன செட்டப் அப்படின்னா, நாங்கள் கிரில் வந்து டோஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்த ஒரு கேஜி அந்த கிரில் செட்டப்பு கறியெல்லாம் போட்டு ஃபயர்லாம் போட்டு கொடுத்தாங்க. நம்ம ரூமுக்கு ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு கீழேயே ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸில் தான் வந்து நமக்கு ஃபயர் கேம்ப் செட்டப்பு, அந்த கிரில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு செட்டப்பு, உட்காரத்துக்கு சேர் ரவுண்டாக போட்டு நல்லா நீட்டான ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இடமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு வில்லேஜ் தான் இருந்தாலுமே ரொம்ப 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 இந்த இடம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நைட்டு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கொழுகுமலையில் மேலே ஸ்டே பண்ணியிருந்த விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் கேம்ப் டே டூவில் இந்த வட்டவாட வில்லேஜில் போட்டிருந்த ஃபயர் கேம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அந்த மசாலாம் தடவி, இந்த இது கிரில் பண்ணக்கூடிய அந்த ஷேப்பில் சிக்கன்லாம் வெட்டி மசாலா தடவி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே ஒன்றுனா டோஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மொத்தம் ஒரு 2 கோழியை வந்து முழுசாக தனியாக ஒதுக்கி வச்சிட்டோம். அந்த இது கிரில் பண்ணுறதுக்கோசரம் 2 கோழியை கரெக்டாக ஒதுக்கி வச்சிட்டோம். 2 கோழி வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்துச்சு, அதை கரெக்டாக ஒரு 20 பீஸாக போட சொல்லி அப்படியே ஒரு 10 வச்சு நாங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன உட்காந்து சாப்பிட்றது, எப்பயுமே டென்ட்டு போட்டிங்க அப்படின்ற போது நீங்களுமே இந்த டென்ட் பக்கத்துலேயே நீங்களே கிரில் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் எங்கே போனாலுமே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் டாப் ஸ்டேஷனில் போட்டிருந்தோம் பெரியார் ரெசிடென்சியில், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு எங்ககிட்டயே சிக்கன் கொடுத்து இந்த செட்டப் வச்சு கொடுத்துட்டு அவங்களே இது பண்ணி கிரில் பண்ணி சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் எங்களுக்கு இந்த வட்டவாடாலையும் கிடச்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்குவாட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்னென்னு. ஹே கைஸ், பைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சூரியநிலையிலேருந்து வட்டவாடா வந்து 6:20 நாங்கள் செக்இன் ஆனோம். செக்இன் பண்ணப்போ நான் உங்ககிட்ட பேசியிருப்பேன். செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிக்கிறவங்கலாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு வந்து டின்னர் கொடுத்தாங்க. நான் டின்னருக்கு அமைச்சிருப்பேன், அதாவது சப்பாத்தி அப்புறம் சிக்கனு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபயர் கேம்ப்பப்போ நம்மளே கிரில் பண்ணி சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 kg வந்து ஒதுக்கி வச்சிட்டோம். ஸோ சிக்கன் வந்து பாதி டின்னர் சாப்பிடுவோம், சப்பாத்தியோட மேட்ச் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் டைஜஷனுக்கு வந்து ரைஸ் கொடுத்துருந்தாங்க, கேரளா ரைஸ், அப்புறம் ரசம் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் வந்து ஒரு 9:30 ஃபயர் கேம்ப் செட் பண்ணாங்க. ஃபயர் கேம்ப் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு 2 kg அந்த மசாலெலாம் தடவி சிக்கன் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து ஒரு 3 hours ஆகிடுச்சு அதெல்லாம் சமைச்சு குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ தான் சாப்பிட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகிடுச்சு, 2 AM. ஸோ நேற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1:30 தான் பிளாக் பண்ணி முடித்தேன். டே 1 நேற்றும் தூங்கல ஒழுங்கா. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக விறகு வெட்டிகிட்டு இருக்காரு நம்ம மாப்பிள. நம்ம ஸ்குவாட்ல வந்து 3 பேர் தான், சதீஷ் வயநாட்டில் தான் வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் இருக்கார் இன்னும், இவர் அப்புறம் நம்ம மாப்பிள்ளை, இவர் பூமணி செல்லிப்பாளையம், நம்ம ஊர் தான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். நேற்று வந்து நானும் நம்ம ஃப்ரெண்டு வயநாட்டிலேருந்து வந்திருக்கேன், சதீஷும் இருந்தோம். இன்றைக்கி வந்து பூமணி எக்ஸ்ட்ரா இருக்கார். 3 பேர் தான் இப்போ உட்காந்துருக்கோம், மற்றவங்களாம் உள்ளே போய் தூங்கிட்டாங்க. இன்றைக்கி டே 2 வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரெச்சு ரைடு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, நான் கீழேருந்து வந்தப்போ கூட எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் வரல. இப்போ இந்த அர்ஜில் வந்தோம், ஃபுல்லாக ஸ்பீடாக எங்கேயுமே மேக்ஸிமம் நிறுத்தாமல் இந்த கம்ப்ளைண்ட் ஆனப்போ மட்டும்தான் நிறுத்தணும். செமையாக இருந்துச்சு நீ ரைடு வந்து சூரியநிலையிலேருந்து வட்டவடா வந்தது. எனக்கு பைக்கு செம்மையாக பிடிச்சிருக்குது, பைக்குக்கு சர்வீஸ் வந்துருச்சு, அதான் எனக்கு சின்ன ஒரு உறுத்தலாக இருக்குது கீழே போகிறதுக்குள்ள ஹிமாலயம் ஏதாச்சும் வேலை வச்சிருமோ அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி டே 2 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே போணுச்சு. இந்த ரூம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஈவினிங்காக சொல்லியிருப்பேன், ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதோட 3 வாட்டி டீ கேட்டோம். ஸோ நைட்டு 12 ஃபயர் கேம்பில் உட்காந்து டீ கேட்டோம், அப்பயும் வந்து போட்டு கொடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப ஜெனியூனாக, ரொம்ப பொலைட்டாக. அந்த மணி பேசிஸில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டே இது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஆட்டிடியூட்லேயே தெரியும் இல்லையா, ஒருத்தவங்க காசு பண்ணுறாங்களா,
இல்லை நம்ம ரிசார்ட்டுக்கு ஒரு பேர் வரணும், அடுத்த வாட்டி கிளைண்ட் வரணும் அப்படின்ட்டு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது. ஸோ இவங்க கம்பல்சரி சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணுறாங்க, காசு மணி மோட்டிவாக பண்ணுற மாதிரியே தர்ற. எங்கள் நேற்று ஸ்டே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்துச்சு, இன்றைக்கி ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 பேருக்கு ஃபுட் அண்ட் ஃபயர் கேம்ப் அண்ட் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட 3 ரூம் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா 7,500 தான் ஆயிருக்கு. என்ன கேட்டால் இது ரொம்ப ஒர்த்து தான். ஸோ டே 2 எங்களுக்கு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நாளைக்கு டே 3 இங்கே வட்டவாடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்றத நாங்கள் இங்கே வந்தே இருக்கோம் மெயினாக. ஸோ இப்போ அதை போய் நம்ம நாளைக்கு காட்டுறோம். ஸோ டே 3 விளாகை சந்திக்கிறேன், டாடா. இன்னும் நவீன் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டாடா. நாங்கள் போய் தூங்குறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும், ஏன்னா ஒரு வெறித்தனமாக அப்போ தான் போட்டு மறுபடியும் முடிஞ்ச ஃபயர் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்திட்டு இருக்காரு நம்ம மாப்பிள்ள. ஸோ நாங்கள் போய் தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணுறேன். குட் நைட்.